ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேநீர் கோழி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூரமீன் எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு சூரமீன் எடுத்துக்கிட்டேன். அந்த மீன் வந்து அரை கிலோ இருந்துச்சு. நீட்டாக க்ளீன் பண்ணிக்கிறணும், அந்த பிளாக் இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கிறணும். க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கிறணும், அப்போ தான் உப்பு சேரும். மீன் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள் போட்டு லைட்டாக கழுவி எடுத்துக்கிறோம். வெங்காயம் இந்த கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, தாளிக்கிறதுக்கு சோம்பு, வெந்தயம், தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறோம். தேவையான அளவு எண்ணெய், வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் லைட்டாக போட்டுக்கணும். தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்க விட்டுட்டு, வதங்கினதுக்கப்புறம் மிளகாய் பொடி, வெறும் மிளகாய் பொடி 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 3 ஸ்பூன் குழம்பு மசாலா பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கிண்டணும். கிண்டி முடிச்சுட்டு புளி, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி ஊற போட்டிருந்தேன். அந்த புளித்தண்ணியை நல்லா ஊற்றிட்டு புளித்தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். ஏற்கனவே உப்பு போட்டாச்சு, அதனால் இப்போ கணக்காக பார்த்து உப்பு போட்டுக்கிறணும். குழம்பு கொதிச்சோடனே மீனை போட்டுறணும். மீன் போட்டு ஒரு 5-10 மினிட்ஸில் மீனும் வெந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.